கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாரும் ஹோம் டூர் காமிங்க, ஹோம் டூர் காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் என்னப்பா பெரிய கோடீஸ்வரியா, அப்படியே ஹோம் டூர் அசத்தலாக இருக்கிற அளவுக்கு, ஏதோ என்ன சொல்கிறாங்க ஏழைக்கு தகுந்த எள்ளூருண்டையா, நானும் ஒரு 3-bedroom ஃப்ளாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து காம்தார் நகரில் வந்து எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, கீழே மாடிலேயும் எனக்கு வீடு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த வீடு தான் இப்போவும் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா, காத்தால் எழுந்திரிச்சு வெளில வந்த உடனே துளசி நிறைய வச்சுருப்பேன், 25-30 துளசி செடி வச்சுருப்பேன் அந்த பால்கனியில். அதை சுற்றி வரும்போது அதோடைய ஆனந்தமே தனி. இங்கே வந்து பால்கனியில் துளசி செடி இருந்தாலும், அங்கே வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது துளசி சுற்றலாம், ஃப்ரண்ட்டில் இருக்கும் பால்கனி, இங்கே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ துளசி எடுத்து உள்ளே வச்சு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு தான் நான் வெளியே போவேன். துளசி சுற்றாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன். அது என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷமாக அந்த ஹேபிட் அப்படியே நான் கல்டிவேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா துளசி சுற்றும்போது யானி காணிச்ச பாப்பானே பிரம்ம தத்தியாதி காணிச்ச தானித்தானே பிரணய சாந்தி பிரதட்சிண பதே பதே, இதை சொல்லிட்டு சுற்றும்போது நமக்கு எவ்வளவோ நம்ம அறிந்தும் அறியாமலையும் செய்யக்கூடிய பல பாபங்கள் நம்மளை விட்டு போகுது. துளசிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ஏகாதசியில் மட்டும் துளசி பறிக்கக்கூடாது, அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதனால் இதை நான் ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, என்னுடைய ஹோம் டூர் கேட்டிங்க. அக்ஷயாலே இந்த ஃப்ளாட்டை நான் வாங்கினேன், பெரிய டூரெல்லாம் இல்லை, ஏழைக்கு தகுந்த ஒரு 700. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கம், லெட்ஸ் கோ. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ண உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து நார்த் என்ட்ரியில் என்ட்ரு பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரில் தான் வீட்டுக்குள்ளே வரும். அந்த உள்ளே வந்தோடனே அங்கே அவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்ன ஒரு 5-star ஹோட்டல் லாபி மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் இதை பார்த்து மயங்கிடுறோம், அதுக்கு ஒரு காஸ்ட்டு. பட் உண்மையிலே நல்ல ஃப்ளாட்டு தான், வருத்தப்படக்கூடாது, நல்லா கட்டியிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு லாபி, நம்ம யாரையா பார்த்து பேசணுன்னா அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இது ஃபுல்லாக வந்து ஏசி போட்டு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம கீழே உட்காந்து அவங்களோட இங்கேயே பேசிடலாம். ஸோ தட் தே டோன்ட் ஹாவ் டு கம் அப்ஸ்டேஸ். இல்லை அதையும் மீறி ரொம்ப நம்ம சொந்தக்காரங்க, என் சிஸ்டர், என் பிரதர் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்கன்னா அவங்க மாடிக்கு நேராக வீட்டுக்கே வந்துடலாம். இங்கே வந்து ஜிம் இருக்குது. ஸோ இந்த ஜிம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல் ஜிம், ஆனால் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறதுல மேக்ஸிமம் 3 பேர் இல்லை 4 பேர் தான் இந்த ஜிம்மை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஏன் தெரியாது. இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுறது என்னுடைய சிஸ்டருடைய டாட்டர்ன்ல, அவள் விடவே மாட்டாள். ஆண்ட்ரியா எப்போ பார்த்தாலும் அவள் ஃப்ளைட்டு முடிச்சுட்டு வந்த உடனே அவள் வந்து ஏரோஸ்டெஸ்ஸாக இருக்கா, நேராக ஜிம்முக்கு போயிடுவாள் 3 மணி நேரம். பா பெரிய விஷயம், நல்ல ஸ்டாமினா அண்ட் ஒரு வைராக்கியமும் கூட. அப்புறம் இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த ஸ்னூக்கர் இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேபிள்லாம் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். இப்போ இந்த கோவிட்னால யாருமே போய் ஸ்விம் பண்ணலை. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் பேக் ஸ்ட்ரோக்கில் தமிழ்நாட்டில். ஸோ ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவேன். இப்போ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில, ரொம்ப வெயிட் போட்டேன், வெக்கமாக இருக்கும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால ஈவினிங்கில் நம்ம வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகலாம், அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து பின்னாடி வந்து வாக்கர்ஸ் பாத், எல்லோரும் வந்து நடக்கிறதுக்கு. இது டெஃபினட்டாக நான் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி பல வயதானவர்களும் இங்கே வந்து நடக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து யாருக்கும் காலில் வந்து அந்த ஷூ போட்டு நடக்கும்போது ஹர்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ். என்னுடைய ஃப்ளாட் வந்து நார்த் என்ட்ரி, எனக்கு நார்த் என்ட்ரி இல்லைனா ஈஸ்ட் என்ட்ரி வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ நார்த் என்ட்ரியில் உள்ளே நுழைஞ்ச உடனே இப்போ இந்த டோர் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டோரை வந்து நான் பார்க் ஷெரிட்டன் ஹோட்டலில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த டிசைன். ஸோ இந்த வீட்டுக்கு நான் வந்தபோது இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஃபாயரில் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ், மெயின் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஐயோ இது நுழைஞ்ச உடனே இந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லையே பார்க்கன்னு சொல்லி உடனே இந்த டோரை பண்ணி இந்த டோரை இங்கே போட்டுட்டேன். ஆக்சுவலாக கீழே லைட்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் கொடுக்கவே இல்லை. லைட்ஸை உள்ளேருந்து கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே லெஃப்டில் வந்து ஈஸ்ட் என்ட்ரி, நார்த்துக்குள்ளே வந்து லெஃப்டில் ஈஸ்டில் நுழைஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறோம். வாங்க. இது என்னுடைய ஃபேவரட் மாஸ்டர் பெட்ரூமு. நான் சிங்கிள் பர்சன் இல்லையா,
அதனால் சிங்கிள் காட்டு தான். பசங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னம்மா இது நாங்கள்லாம் வந்தால் உன் பக்கத்தில் படுக்க முடியாதா, இப்படி ஒரே ஒரு கட்டில் வந்து வச்சுருந்தானா எப்படி, நாங்கள்லாம் எங்கே படுக்கிறது, உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன், வாங்கடி கீழே பாய போட்டு எல்லோரும் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். யூஸ்வலாக பீரோ வந்து எல்லோரும் அந்த ஒரு பிளைவுட்டில் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பூவு நேச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பட்டர்ஃப்ளை அண்டு டூலிப் ஃப்ளவர் வந்து நான் டிசைட் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டிவி வந்து நல்ல பெரிய டிவி, ஏன்னா எனக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்க தொழிலுக்கு வந்து டிவி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்குறது, ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து யூடியூப்பில் லெக்சர்ஸும் மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த சுவாமி சம்மந்தப்பட்டது தான் நிறைய பார்ப்பேன். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செடி நிறைய இருக்கும், நான் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது நிறைய செடி எல்லா இடத்துலையும் செடி வச்சுருப்பேன். நான் பெட்ரூமில் பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்கேன்னு. எனக்கு இந்த மாதிரி மினி பல்ப்ஸு லைட்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சிரிக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஜெயில் கம்பி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, இந்த பால்கனியாக இருக்கட்டும் எல்லா பெட்ரூம்லேயும். ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை பால்கனியில் உட்காரும்போதோ பார்த்தா இது எல்லா பெட்ரூம்லேயுமே ஒரு ஜெயில் கம்பிங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது பிடிக்காதனால நான் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று மோட்டிவ் ஒன்று ரெடி பண்ணி இதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அந்த வீட்டை வந்து எவ்வளோ அழகாக காமிக்குது அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடு ஃபுறாவே நிறைய பூஞ்செடி வச்சுருந்தேன், ஆனால் என்ன ஆகிடுதுன்னா நான் வெளியூர் போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த செடிகளை வந்து சரியாக பராமரிக்காமல் அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபால் சீலிங் வந்து ப்ளெயினாக பண்ணுவாங்க. ஃபால் சீலிங் கீழே நான் வந்து சின்ன சின்ன தாமரைப்பூ கொடுத்துருக்கேன். எதுக்காக இந்த தாமரைப்பூ கொடுத்தேன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீல், ப்யூர் ஒயிட்டாக இருக்கும்போது எனக்கு ஒயிட் வால்ஸ் தான் பிடிக்கும், அதனால் எனக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தாமரைப்பூ பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், மகாலட்சுமி என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த இடத்துல வந்து என் கிருஷ்ணர் இருக்கார், ஓகேங்களா? நான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்னுடைய கிருஷ்ணரை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்ப்பேன். அவரை பார்த்த உடனேயே நான் வந்து எனக்கு இன்னொரு நாள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி, என் பிள்ளைங்களுக்கு இன்னொரு நாள் கொடுத்ததுக்காக நன்றி, இப்படி பல நன்றிகள் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓடும். எல்லா பிரபஞ்ச சக்தி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு நான் அப்புறமா தான் வந்து பல்லு தேய்க்க போவேன். இதில் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு ரொம்ப அழகாக வந்து ஒரு நாராயணர் திருப்பதி கேலண்டர் எப்போவுமே வருஷம் வருஷம் வாங்குவேன், அது இங்கே இருந்தது. ஸோ என்னுடைய ஆச்சாரியர் வந்து எங்களுக்கு நாராயண சம்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சங்கு சக்கரம் எல்லாம் தோளில் போட்டு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி சரணாகதியெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது மனசு வந்து கிருஷ்ணர் மேலே ரொம்ப நாட்டமாக இருக்கா, நான் வந்து ஒரு 2 வாரமாக அவர்கிட்ட நினச்சிட்டே இருக்கேன், நான் நாராயணரோட ஈடுபாடு வச்சுக்கணுமா கிருஷ்ணரோட வச்சுக்கணுமா, மனசெல்லாம் கிருஷ்ணர் மேலேயே இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்படி உட்காந்து ஒரு நாள் நினச்சிட்டே இருக்கேன், டபுக்கிட்டீர்னு அந்த கேலண்டர் வந்து கீழே விழுந்துடுச்சு. விழுந்து இப்போ இவர் மட்டும் தனியாகிட்டார். 3 தடவை எடுத்து எடுத்து மாட்டுறேன், 3 தடவையும் கீழே டொப்பு டொப்பு டொப்புன்னு விழுந்துடுச்சு. சரி இவர் நாட்டி பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ வந்து என்னையே நினச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நான் வேறு நாராயணர் வேறு இல்லை அப்படின்னு எனக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாருன்னு நான் அவருடைய மௌனத்தை உத்தரவாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் இன்னும் ஸ்ட்ராங்காக கிருஷ்ண பாதையில் போயிட்டுருக்கேன். வாங்க பாருங்கள், மேலெல்லாம் செடி போட்டிருக்கேன்னா இதில் சிலது ரியலு, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு உண்மையிலேயே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் என் ரூம் பூராவே மல்லிப்பூவும் செடியுமாக தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஆசை மல்லிப்பூலாம், எனக்கு பயங்கர ஆசை. எனக்கு மனோரஞ்சதம் மல்லிப்பூ, வீடு சுற்றியே கார்டன் இருக்கணும், நைட்டில் கொசு வராமையும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக வந்து மேலே வந்து எனக்கு இந்த மூணு அப்புறம் வந்து இந்த நட்சத்திரம் அதெல்லாம் போடணும்னு ஆசை, டைம் இல்லை, அதனால் அது அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். எனிவே பார்க்கலாம். என் பெட்டு பக்கத்தில் எப்போவுமே வந்து பாகவதம் இருக்கும். பகவத்கீதையை நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ பாகவதம் இப்போ தான் வந்து 2வது காண்டம் வந்து படித்து முடிச்சிருக்கேன். ஸோ பாகவதம் எப்போவுமே நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour படிக்கிற பழக்கம் உண்டு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பக்கத்தில் இருக்கிற புஸ்தகம் வந்து ஸ்தவமாலா. இது வந்து ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி எழுதினது. இஸ்கானில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லா தெரியும். எப்படி நமக்கு 12 ஆழ்வார்களோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அதே மாதிரி இஸ்கான் கௌடியா சம்பிரதாயத்தில் வந்து ஸ்ரீலா ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் மொத்தம் 6 கோஸ்வாமிகள். ஸோ ரொம்ப முக்கியமானவங்க. பயங்கரமாக வந்து எனக்கு சென்ட் பிடிக்கும், எக்கச்சக்கமாக சென்ட் இருக்கும் என்கிட்ட.
டெய்லி வந்து தலானியில் சென்ட் அடிப்பேன், அப்புறம் ரூமில் ஏசிக்கு மேலே சென்ட் அடிப்பேன். நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் சீக்கிரமாக விடணும், பார்க்கலாம் எப்போ விடுறதுங்கிறத. ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னன்னு தெரியலைங்க, சேவல் எங்கே பார்த்தாலும் பிடிக்குங்க. இங்கே ஒரு சேவல் கொண்டு வந்து வச்சுருக்கேன், இது வந்து கோழி, முட்டையிடுற கோழி. இது கோழியோ சேவலோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ணாடியில் ஒரு அழகான விஷயங்கள், நான் அப்புறமா உங்களுக்கு கண்ணாடியில் காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, சென்ட்டு பைத்தியான்னு சொன்னேன்ல, எவ்வளோ சென்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சென்ட்டெல்லாம் உபயோகப்படுத்தி முடிக்கிற வரைக்கும் உயிரோட கூட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எங்கே போனாலும் சென்ட் வாங்குவேங்க, என்ன புது சென்ட் வந்தாலும் வாங்குவேன். இப்படிலாம் தாங்க என் காசை நான் நிறைய அழிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, என் லைஃப்பை நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எந்த ஊர் போனாலும், இத்தனைக்கும் வந்து இந்த குதிரை இருக்குல்ல, இந்த குதிரை, இந்த கிளி, இந்த அன்னப்பக்ஷிலாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸு. ஒரு டைமில் ஒரு கிறிஸ்டல் பைத்தியம் இருந்தது. ஸோ எனக்கு அன்னபூர்ணான்னு ஒருத்தங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க வந்து இதில் இருக்காங்க, ஷீ லிவ்ஸ் இன் விஜயவாடா. ஸோ அவங்க வந்து வீட்டில் அதாவது ஒரு மியூசியம் அளவுக்கு கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கிறிஸ்டல் வாங்கினாலே 50,000 ரூபா குறைஞ்சி கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கோடிக்கு இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய நேமில் புக்கிங் பண்ணால் நமக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ இந்த 3 ஐட்டம் மட்டும் ரொம்ப பிடிச்சு நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இன்னொரு புலி கூட இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இப்போ நான் கிருஷ்ணபாதையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இதிலெல்லாம் இப்போ நாட்டம் போயிடுச்சுங்க. இந்த மர்மெய்ட் அண்ட் ஸ்பெஷலாக சிங்கம், எனக்கு சிங்கம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம்னு தெரியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை வைஷ்ணவ தேவி பிடிச்சதுனாலே என்னமோ தெரியல, சிங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிதியோடைய கான்வெகேஷன், அவள் வந்து லா முடித்த உடனே பட்டம் வாங்குறத பார்க்குறதுக்காக போனேன். போன உடனே அங்கே முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ கஷ்டப்பட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, வாங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், இது வந்து இந்த முட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த பெரிய ஜின் கோழின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்லலாம், அதோடைய முட்டை ஆர்ச்சர்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதோடைய முட்டை. அதில் வந்து குட்டி குட்டி இந்த கப்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப பிடிக்கும். பின்னாடி பாருங்கள், இங்கேயும் ஒரு. ஸோ எல்லா இடத்துலையுமே கோழி இருக்கும். சாய்பாபாவையும் ரொம்ப பிடிக்கும், நிறைய எல்லா இடத்துலையும் அவரது ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கும். பாம்பே யார் போனாலும் 3 இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. ஒன்று பாம்பேயில் இருக்கக்கூடிய சித்தி விநாயக் டெம்பிள், அது ரொம்பவும் ஃபேமஸ், உலகம் பூரா ஃபேமஸ். அந்த சித்தி விநாயக் கோயில் போகாத ஒரு மனிதர்கள் பாம்பேயில் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி டெம்பிள், இன்னொன்று பாம்பே மஹிமில் இருக்கக்கூடிய இந்த சர்ச். பிகினிங் டைமில் நான் பாம்பேக்கு போகும்போது இந்த சர்ச்சுக்கும் போயிருக்கேன். அங்கே வாசலில் இந்த ஏஞ்சல்ஸும் இந்த சாண்டா க்ளோஸும் வந்து அங்கே தொங்கும். இது அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப விலை கம்மி, நாட் எக்ஸ்பென்சிவ் அட் ஆல், ஒரு 250-300 ரூபாக்குள்ளே தான். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது ரெண்டையும் நான் வாங்கிட்டு இதில் உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். இப்போ நீங்கள் ஹோம் டூர்னு கேட்குறீங்க இல்லையா, எனக்கு இன்டீரியரில் ரொம்ப ஆசை. அது என்னன்னு தெரியாது, என்னுடைய பொழுதுபோக்கே பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இன்டீரியரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டன், எனக்கு பிடிச்ச வால்பேப்பர், எனக்கு பிடிச்ச கிறிஸ்டல்ஸ், இதெல்லாம் செலக்ட் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி சேவ் சேவ்னு சேவ் கொடுத்துட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட பின்ட்ரெஸ்டில் நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னா அது குட்டி பத்னியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சேவிங்ஸு. அதுக்கப்புறம் என்றைக்காவது அது கண்ணில் படும்போது ஏதோ ஒன்றண்டு சாமான், எது என்னுடைய பட்ஜெட்குள்ளே இருக்கோ அதை வாங்குவேன். இப்படி சிறுக சிறுக நானே லைக் பண்ணி இந்த வீட்டை வந்து கிட்டத்தட்ட, ஏன்னா எதுவும் ஒரு 1 வருஷமாக ஆக்கியபேஷனுக்கு முன்னாடியே
அவங்க வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க இன்டீரியர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கக்கூடிய அந்த டோரு, டோரில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஒரு சாதாரண ஃப்ளாட் டோராக போடாமல் ஒரு புக் ஷெல்ஃபுக்கு அதுக்குள்ளே ஒரு குட்டி டிசைன், அப்புறம் டிவினா அந்த டிவி வைக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு ஒரு டிசைன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நானாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து, அப்புறம் வந்து ரூம் டிவைடர், இப்படி சின்ன சின்ன விஷயமாக ரசிச்சு ரசிச்சு பொழுது போகாத போதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி பார்கவ்னு வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே வந்து இந்த இடத்துல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கொஞ்சம் காசில் நான் அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் சார், இது சரியில்லை சார், அது சரியில்லை சார்னு வந்து திருப்பி 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 எனக்கு ஒரு இதை ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஏசிலாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் தான் குடி வந்தேன். வந்தால் எந்த ஏசியுமே வேலை பார்க்கல, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அது என்ன ஆகுது, அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க இருக்கட்டும், இல்லை அந்த சிமெண்ட் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபால் சீலிங் பண்ணவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து நம்ம கவனிக்கலைன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை வந்துடுது. நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, யார் பண்ணாங்கன்னே தெரியாது. பல பொருட்கள் நான் வந்து முன்னாடியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன், அதில் நிறைய பொருட்கள் காணாமல் போச்சு, பியூட்டிஃபுல் லைட்ஸ் எல்லாம் காணாமல் போச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஹைதராபாத்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், காணாமல் போயிடுச்சு. திருப்பி காசு போட்டு வாங்குறதுக்கு வேண்டாம், அது ஒரு கிரிமினல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்படியே என் வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு வந்து பிளாக் பிரிண்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கட்டியிருக்க புடவை வந்து பிளாக் பிரிண்டிங். ஸோ மெட்ராஸில் பிளாக் பிரிண்டிங் முந்தி வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து நான் மறந்துட்டேன் அவங்களுடைய பேரை, அவங்க ராஜ் டிவிலெலாம் கூட அனௌன்ஸராக இருந்தாங்க. எவ்வளவோ மொபைலில் தேடி பார்த்தேன் அவங்க பேரை, எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. நல்ல பரதநாட்டிய டான்ஸர் கூட அவங்க. அவங்க வந்து அபிராமபுரத்தில் ஒரு கடை வச்சுருந்தாங்க, நிறைய போய் வாங்குவேன். அப்போ நான் பிளாக் பிரிண்டிங் சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட்டன் சில்க் மாதிரியே இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி பிளாக் பிரிண்டிங் இருக்கும். அப்புறம் தேடி தேடி கடைசியாக ஒருத்தங்களை கண்டுபிடிச்சேன், நிவாசினின்னு பேர். அவங்கக்கிட்ட என்கிட்ட இருந்த பழைய பட்டுப்புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிளே, சில சமயம் பட்டுப்புடவை வந்து மேலே பார்டர் கீழே புடவை இருக்கும், பிளேனாக இருக்கும், பட் நடுவுலேயே எனக்கு டிசைன் வேணும்னு சொல்லி ரொம்ப அழகாக போட்டு கொடுத்தாங்க. இதோ இது அவங்களுடைய கடை பேர், முத்து பிளாக் பிரிண்டிங். யாராவது வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பிளாக் பிரிண்டிங் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களும் ஒரு லேடி, ஸோ ரொம்ப அழகாக சின்னதாக ஒரு கடை போட்டு ஏதோ அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அவங்களுக்கு ஒரு 4 புடவை விற்றுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, இப்போது நான் வந்து உங்களுக்கு என்னுடைய இந்த குக்கூஸ் கிளாக் பற்றி சொல்ல போகிறேன். என் வீட்டில் வந்து குக்கூஸ் கிளாக் இருக்குது. என்னன்னு தெரியல, ஆரம்ப காலத்தில் இருந்தே வீடுன்னு ஒன்று எப்போ என் கைக்கு வந்து நான் ஒரு ஒர்க்கை ஆரம்பித்தேனோ, தட் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 30 இயர்ஸ் பேக்கு, குக்கூஸ் கிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குருவி வெளியே வந்து குக்கு குக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் வந்து அப்போ சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ரொம்ப நாள் என்கிட்ட நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அது பழுது அடைஞ்சிடுச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு குக்கூஸ் கிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் பார்த்தா 59,000, 65,000. உடனே சொன்னேன், பத்மினி தேவையே இல்லை, மிச்சம் இருக்கிற வாழ்க்கை இன்னும் 5 வருஷமா 7 வருஷமா 1 வருஷமானு கூட தெரியாது. இப்போ இனிமேல் நீ வந்து இந்த மாதிரிலாம் செலவு பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஃப்யூச்சருக்கே பெருசாக இன்னும் சேர்த்துக்கல, இனிமேல் தான் சேர்த்துக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாட் பாசிபிள் அப்படின்னு விட்டுட்டு அமேசானில் போய் தேடி ஏழைக்கேத்த எள்ளுருண்டுன்னு ஒரு 10,000 ரூபாயோ 7,500 ரூபாயிலையோ இந்த குக்கூஸ் கிளாக் வாங்கினேன். மனசுக்கும் திருப்தி, ஒரு குக்கூஸ் கிளாக் இருக்குன்னு எனக்கு அவ்வளோ போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை வீடு மாறி இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக உடனில் பண்ணி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அழகாக மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்தாலும் சரி, எப்படியோ வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தடவை அவங்க யாருக்கிட்டேயுமே என் கிச்சனை கொடுக்கக்கூடாது, நானே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்கவ்கிட்ட சொல்லி இந்த மாடுலர் கிச்சனை நான் பண்ணேன். எனக்கு என்னென்ன சாமான்கள் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு. கடைசியில் இப்போ நான் ஒன்றும் உள்ளே நுழைஞ்சி எதுவும் செய்யலை, இது எவ்வளோ நாள் தாங்க போகுதோ தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி இந்த ட்ரால வந்து இழுக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் கார்னர் கார்னராக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம நிறைய பொருட்கள் உள்ள வைக்கலாம். இந்த ட்ரே வந்து ஸ்பூனு, அப்புறம் வந்து கத்திரிக்கோல், பெரிய ஸ்பூனு, கத்தி, இப்படி எல்லாமே இதில் வச்சுக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அடுப்புக்கிட்ட பக்கத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பாட்டில்ஸு, ஏதோ நானே சமைக்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் உண்மையிலேயே நான் நல்லா சமைப்பேன், நான் மட்டுமே இருந்தால் எல்லாம் பார்ப்பேன். ஆனால் இப்போ எனக்கு முடியறதில்ல, அதுதான் வந்து விஷயம்.
எனக்கு வந்து கிறிஸ்டல் கப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஸ்கிரீம் கப்ஸும் இந்த நீங்கள் ஒரு சின்ன டீ கப் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சிலோன் போகும்போது வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் சாப்பிட்டேன்னா அனுபவிச்சேன்னு கேட்டால் கிடையாது, ஆனால் அப்படியே வச்சுருக்கேன், எனக்கு அவ்வளோ இஷ்டம். டைனிங் டேபிளில் ஆனால் எக்கச்சக்கமாக ஊறுகாய் போட்டிருக்கேன், நிறைய அமுச்சிட்டேன் அமெரிக்காவுக்கு. நடுவில் கொஞ்சம் இந்த பேண்டமிக்கில் எடுத்தாங்க, கொஞ்சம் கம்மியாச்சு இல்லையா. அந்த டைமில் மாவடி, எலுமிச்சங்காய், ஆவக்காய் எல்லாம் பசங்களுக்கு அமுச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஊறுகாய், இது ஊறுகாய் இல்லாமல் எங்கள் வீடு இருக்கவே இருக்காது. நானே ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட தெரியாது, எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ நிறைய ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். நம்ம யூடியூப்பில் கூட ஊறுகாய் எப்படி போகணும்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிரபு இருக்கும்போது அவருக்காக வந்து அவர் நிறைய இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அவர் சாப்பிடுவாருன்னு சொல்லி அவருக்காக வாங்கிட்டு வந்து வச்சது. ஆனால் வந்து உண்மை என்னென்னா, கிளாஸ் வேணால் அவர் தான் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவும் இந்த மாதிரியான இந்த பாட்டில்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். இது வந்து வைன் ரேக்குன்னு சொல்லுவாங்க, வைன் கிடையாது எங்கிட்ட, எல்லாமே காலி பாட்டில். ஆனால் இந்த பச்சை கலர் பாட்டிலில் இங்கே சென்னையில் தான் வாங்கினேன். இந்த பச்சை கலர் பாட்டிலில் நம்ம தண்ணி பிடிக்கணும், தண்ணி பிடிச்சிட்டு இட் இஸ் கால்ட் வாட்டர் தெரப்பி. இது கொஞ்சம் வெயில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். வெயில் படுற மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூ வாட்டர், ப்ளூவை விட பச்சையும் ரெட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி எனக்கு நான் ஒரு தடவை நேச்சர் கியூர் சென்டர் போனும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு அழகு பீஸு அப்படியே இருக்கு. நான் சவுத் ஆஃப்ரிக்கா போனால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ், இதுக்கெல்லாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் நிறைய வாங்கிட்டு வருவேன். இதை வந்து நான் தண்ணி பாட்டிலில் வந்து யூஸ்ட் இந்த தண்ணி பாட்டில், இதெல்லாம் தண்ணி பாட்டில் நிறைய இருக்கும் என்கிட்ட பாருங்கள். சேவல் நிறைய இருப்பார், சேவரும் கோழியும் நிறைய இருப்பாங்க. ஏன்னா முருகர் பக்தனாலேயும் என்னமோ தெரியல, ஒரு காலத்தில் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தேன் இல்லையா. அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே அனிமல் இருக்கும், அனிமல் இல்லாமல் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பேன், ஆனால் நிறைய உடச்சிட்றாங்க. இந்த சிரிக்கிறா பாரு, டம்மு டம்மு டும்மு தான் எவ்வளோ வாங்கி வச்சாலும். சரி என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்பேன், குரல் கொடுப்பேன், அப்படியே கொஞ்சம் நேரம் சவுண்ட் வராது. அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு டம்ளர் உடஞ்சிடுச்சு பண்ணுவாங்க. சரி சரி, கையை குத்திக்காமல் பார்த்துக்கோங்க, வேறு என்ன சொல்ல முடியும், உடஞ்சது உடஞ்சி போச்சு, அள்ளி போடுங்க, அவ்வளோதான். நான் வந்து என் ஃபேமிலியோட லண்டனுக்கு ஹாலிடே போனப்போ இந்த வாட்டர்லூ செஸ் போர்டு வந்து நான் வாங்கினேன். செஸ் போர்டு மேலே ஹைட்டில் வச்சுருக்கேன், அதனால் அதை எடுக்கலை. எனக்கு செஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன், என் பசங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டு, பாவம் இது வந்து மாறி மாறி நானும் ரிதியும் தூக்கணும். என் ரிதி என்னை திருப்பி திருப்பி கிண்டல் பண்ணுவாள், அம்மா என்னை செஸ் போர்டு தூக்க வச்சல, நான் அதை மறக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னை வந்து வம்பிழுப்பா. இது எனக்கு அவ்வளோ பிடிச்சது, இதை பார்த்த உடனே அப்போவே வந்து இது 100 பவுண்ட்ஸுக்கு மேலே இருந்தது, ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு இதை வாங்கியே ஆகணும். ஏன்னா இதோடைய அந்த ஒர்க்மேன்ஷிப் எனக்கு அவ்வளோ பிடிச்சது, எனக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இது ரொம்ப பிடிச்சது. ஆரியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமன் ரித்தீஷ் எல்லாம் வந்து உட்காந்து விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு கடைசியில் ஒரு குயினை கூட சின்னதாக தலையை தட்டி விட்டானுங்க, நல்லா திட்டுவாங்கனானுங்க என்கிட்ட. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் கூட வந்து விளையாடுறதுக்கு தான் இப்போ எனக்கு யாரும் இல்லை. ஸோ நானே தான் விளையாண்டுக்கணும், கூட விளையாடுறதுக்கு தான் இப்போ யாரும் இல்லை. பட் இருந்தாலும் தனியாக கூட விளையாடலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் செஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ரசிக்கிறதுக்கு கிரிக்கெட்டும் டென்னிஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அந்தந்த இடத்துல தான் இதை வந்து நம்ம வந்து அடுக்கணும், ராங்காக எங்கேயாவது அடுக்கணும்னா இது வந்து உள்ளேயே போகாது, உடஞ்சி போயிடும். ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ஃபிக்ஸிங் த கிங்கு குயின்னு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அது சம்மந்தப்பட்ட சோல்ஜர்ஸு எல்லாரையும் வந்து நம்ம கரெக்டாக அவங்களோட இடம் எதுவோ அதில் தான் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வைக்கணும். மாற்றி வச்சோம்னா அவங்க உள்ளே போக மாட்டாங்க.
பேசிக்காகவே ஷாப்பிங் வந்து என் குணம் எப்படின்னா பிளான் பண்ணி கிளம்புறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து ஜாக்கெட்டுக்கு லைனிங் வாங்கணும் இல்லை ஒரு பார்டர் வாங்கணும்னு போயிட்டு பட்டுப்படை வாங்கிட்டு வருவேன். இல்லை வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸில் யாரையோ ஒருத்தரை பார்க்குறதுக்காக போயிட்டு வரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ஆர்ட் ஐட்டம் பார்ப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கேன், வண்டியை நிறுத்தி நிறுத்தி நிறுத்து. என் டிரைவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப டார்ச்சர். நான் திடீர்னு சொல்லுவேன், ஏய் நிறுத்தி நிறுத்தி நிறுத்து, லெஃப்ட் எடு லெஃப்ட் எடுன்னு. பின்னாடி வண்டி வருது இல்லை, அவனால் அப்படி எடுக்க முடியுமா சொல்லுங்கள். அவன் தாண்டி போயிட்டான், சொல்லிட்டே இருக்கேன் நீ போறியே அப்படின்னு. அப்புறம் அவன் மெதுவாக சொல்லுவான் பவ்யமாக, இல்லைம்மா பின்னாடி வண்டி வருதுன்னு. ஆமாம் பின்னாடி வண்டி வருதில்ல அப்படின்னு அப்புறமா ஞாபகம் வரும். அப்புறம் முன்னாடி போயிட்டு அவன் யூடியூப் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நிறுத்துவான். ஸோ இது வந்து ஆழ்வார்பேட்டையில் ஒரு கடை, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பொருள் எல்லாமே. ஸோ இதுவும் அந்த இன்னொரு ஸ்டாண்டும் நான் அங்கே வாங்கினேன். அப்புறம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா ராஜா தீம்மா கடைக்குள்ளே வந்தாங்க, கலைஞர்களுடைய துணைவியார். அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், அவங்கள பார்த்தேன், அவங்களும் வாங்குவாங்க நல்லா இருக்கீங்களா கேட்டாங்க, நல்லா இருக்கேன். அப்புறம் வெளியில் வரும்போது அந்த சாமான் எடுத்துகிட்டு வந்து ஆள்கிட்ட கேட்டேன், அம்மா வந்திருக்காங்களே கடைக்கு, அம்மா அதுதான்மா கடை அப்படின்னாங்க. ஓ அப்படின்னு நினச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது கடை, பொருட்கள்லாம் நல்லா இருக்குது அங்கே உள்ளே போய், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு டிசைனராக ஒரு ஐட்டம் வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஐட்டமும் இருக்குது, ரொம்ப நான் எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் இந்த மாதிரியே இருக்குது. இந்த டெலிஃபோனோடு சேர்ந்து நம்ம ஆக்சுவலி பக்கத்தில் டெலிஃபோன் வச்சுக்கணும், டெலிஃபோன் வச்சுக்கிட்டு அந்த சேரில் உட்காந்து பேசுகிறதுக்கு தான் இந்த ஃபோனுடைய இந்த சேருடைய ஒரு ஐடியா. இது ரொம்ப பிடிச்சு நாங்கள் வாங்கினேன். இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இருந்த பத்னியை விட நான் இங்கே வந்து ரொம்ப மாறி போயிட்டேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துலலாம் வந்து கோவிட் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த 2.5 வருஷமாக வந்து கோவிடை நோக்கி தான் நம்ம வந்து நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக 2 வருஷமானு தெரியல. ஸோ அதனால் என் மனசு ரொம்பவும் மாறிடுச்சு. எனக்கு எல்லா பொருட்கள் மேலேயுமே ஆசை விட்டுடுச்சு. இன்ஃபேக்ட் தலையில் மல்லிப்பூ வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன், அந்த ஆசை கூட போயிடுச்சுன்னா பாருங்களேன். எனக்கு இப்போ வந்து எது மேலேயுமே ஒரு பெரிய நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை. என் மனசெல்லாம் வந்து சீக்கிரமே என் கடவுள்கிட்ட போயிடணும், என் கிருஷ்ணர்கிட்ட போயிடணும். வைகுண்டத்தில் எனக்கு ஒரு இடம் காத்திருக்கு, அங்கே வீடு எப்படி இருக்கும், அந்த வைகுண்டத்தில் என்ன மாதிரி வீடு எனக்கு கிருஷ்ணர் கொடுப்பாரு, என்ன மாதிரி தூண் இருக்கும், என்ன மாதிரி கீழே வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குமா, இப்படி நான் இப்போ வந்து என் மனசெல்லாம் போட்டு இப்போ அதுக்கு நான் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல தூண் இப்படி தான் இருக்கும், திண்ணை இப்படி தான் இருக்கும், இங்கே உட்காந்தா நான் வந்து பகவானுக்கு பூ கட்டுவேன், எனக்கு பூ கட்டவே தெரியாது, அது எப்படிங்கிறது தெரியல, அதை மட்டும் பார்க்கணும், ட்ரை பண்ணி ட்ரை பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ஆனால் பூ பறிக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் விதவிதமான செடி நடுவேன். என் கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி சண்முக பூ பறிப்பேன், இந்த மாதிரி மனோரஞ்சித பூ பறிப்பேன், ராம்பானம் இப்பெல்லாம் ராம்பானம் பூ எங்கே இருக்குன்னே தெரில. எங்கள் அம்மா இவ்வளோ கட்டி தலையில் வந்து சாவித்திரிக்காக்கும் வச்சு எனக்கும் வச்சு விடுவாங்க, அவ்வளோ பூ இருக்கும் ராம்பானம் அந்த காலகட்டத்தில் பெருசு பெருசாக பூக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி நினச்சி இப்போ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீட்லேயும் வந்து நிறைய பொம்மைகள் இருக்குது, போகிற ஊர் போகிற ஏர்போர்ட்டு போகிற இடத்துலலாம் ஒரு பொம்மையை வாங்குறது கடைசியில் பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வேஸ்ட் பண்ணி காசை சேர்த்துருந்தா எவ்வளவோ சேர்த்துருந்துருக்கலாம், அறிவில்லை, பட் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு இழப்பு, நான் தான் சமீபத்தில் கூட உங்கள்கிட்டலாம் சொல்லியிருந்தேன் என்னுடைய ஆஃபீஸ் எப்படி இடிஞ்சு போச்சு, திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு. ஒரு வேளை ஏதோ உடம்புக்கு வர வேண்டியது, இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து என்னுடைய கஷ்டங்களை இப்படி நகர்த்திட்டு போகிறாரு, பரவாயில்ல பண கஷ்டம் தானே எல்லாரும் மாதிரி எனக்கும் வந்து போகுது, பட் பரவாயில்ல எதையும் சமாளிக்கிற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. என் பசங்க எனக்கு பயங்கர மோட்டிவேஷன், நான் செஞ்ச ஒரு புண்ணியம் என்னென்னா இப்படி ஒரு அற்புதமான குழந்தைங்களை பெற்றெடுத்தது தான். எனக்கு சரியான கணவன் வந்து என்னை ஏன் நேசிக்கல, நீங்களாம் இவ்வளோ நேசிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பாராட்டுறீங்க, அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் புருஷன் கணக்கு நான் அழகாகவே தெரியாமல் போயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் பட் என்னுடைய பசங்க என்னை வந்து பாராட்டுறத, என் பசங்க வந்து எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறத நினைக்கும் போதும், அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட எனக்கு அவங்க பார்த்து பார்த்து செய்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்னது அதுக்குள்ளேயே அங்கே போய் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கு. நான் சொன்னேன், ஏன்டா படிக்கிற நேரத்தில் இப்போ போய் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், எதுக்காக அந்த ஜாப் எடுத்திருக்கேன்னு கேட்டேன். இல்லைம்மா இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதும்மா, அது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ரெண்டாவது நான் கொஞ்சம் சம்பாதிச்சா உனக்கு சும குறையும் இல்லையா அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவங்க அங்கேருந்து எனக்கு சாஃப்டான நைட் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து நைட் ட்ரெஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அந்த பார்சலுடைய செலவை பார்த்தாலே $500-600. ஏண்டி இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அம்மா சுப், நாங்கள் 3 பேரும் அனுப்பியிருக்கோம், நீ எங்களை நினச்சிக்கிட்டே அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் எபிசோட். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.